எல்லாருக்குமே நானும் பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து நான் யூடியூப்ல வந்து பாத்திருக்கேன். சோ நிறைய காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஃபர்னிச்சர் செட் வந்து எடுத்துட்டு போலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். சோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம டீடைல்ஸா பிரைஸோட பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன காம்போ ஆஃபர்ஸ் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோஸ்ல நிறைய பாத்துருக்காங்க, நீங்க வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. சோ இப்ப என்னென்ன மாதிரி காம்போஸ் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். காம்போஸ் நிறைய இருக்குங்க, அத பத்தி சொல்லணும்னா அதுக்கே ஸ்கிப் பண்ணாம இது பண்ணணும். அவங்களையும் நம்ம வெயிட் பண்ண வைக்காம இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டல் பெட் இந்த மாதிரி தரத்துல என்னென்ன இருக்கு, அதெல்லாம் என்ன ரேட்டு, ஒரு ரீட்டைல பத்தி நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் காம்போ கடைசியா எண்ட்ல எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இது என்ன பபுள் வுட், இதை பொறுத்தவரை இது இதெல்லாம் தேக்குன்னு சொல்லி எல்லாருமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. தேக்கு மாதிரியே இருக்கு, இதுல தேக்கு எல்லாம் கிடையாது. இதோட பிளாட்ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளைவுட்லயே மேக் ஆகும். அதே இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் செவல் திரிபிள் ஒரு இது கிங் சைஸ், இதுலயே குயின் சைஸ் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா என்ன பிரைஸ் ரேஞ்ச் வருங்க நான் சொல்றேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம உங்க வாட்ச் பண்ணனும். இந்த ப்ராடக்ட்ட பத்தி நான் சொல்லும்போது அவங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கணும். நான் இப்போ ஒண்ணே ஒன்னு சொல்லிறேன்க்கா, நம்ம செந்தூர் ஃபர்னிச்சருக்குள்ள வரும்போது தேக்கு மர கட்டல் அப்படினு சொல்லி ஒன்னு எடுத்து அது டூப்ளிகேட்னு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாலும் 1 லட்சம் ரூபாய் பணமும் அந்த கட்டலும் அந்த பெட்டும் ஒரு சீர்வரிசை நான் கிஃப்ட்டா கொடுக்கறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கார்பெண்டர்ங்கறதோட இந்த மரவேலை செய்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இது நிலம்பூர் தேக்குலேன்னு சொல்லட்டும், இது ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கே கிடையாது. இது தேக்கே கிடையாது நிரூபிக்கட்டும். சவாலுக்கு சவால் அதே மாதிரி இதோட பிரைஸ் ரேஞ்சை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். கட்டல்ல பொறுத்த வரைக்கும் நிறைய குவாலிட்டி வைஸ் கட்டல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாகனி மரமும் பிளைவுட் எம்டிஎஃப் எல்லாம் வச்சு மேக் பண்றது. இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் சுத்தமா வராது. ஆனா டிசைன்ஸ்க்கோசரம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மர வகையும் கிடையாது, அதுக்குன்னு தப்பு சொல்ல இது முழுமையா மரத்துல ரெடி ஆகாது. சின்ன சின்ன மகாகனியால ரெடி பண்றது தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாகனி மரம். ஆனா இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்னா எம்டிஎஃப் போட்டு, இதெல்லாம் எம்டிஎஃப். இதுல வர பிளாட்ஃபார்ம் பிளைவுட்டா தான் வரும். இந்த டிசைன் பாக்குறீங்க இல்லையா, இந்த டிசைன் இப்ப மேக் பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும்க்கா. அதே மாதிரி பிளைவுட் பொறுத்த வரைக்கும் பாலிஷ் பண்ணி, பிளைவுட் பொறுத்த வரைக்கும் பாலிஷ் பண்ணி காட்டிருப்போம். சில பேர் என்னம்பாங்க இது தேக்கும்பாங்க, அதாவது இந்த மாதிரி வகையில தேக்குமாங்க. ஆனா அடியில வந்து பிளைவுட் தான் கொடுப்பாங்க. குவாலிட்டி வைஸ் கொடுக்கணும்னா தரமா கொடுக்கணும்னு நான் சொல்றதுதான் உண்மை. ஏன் இதை ஒரு வார்த்தை சொன்னா இதெல்லாம் 15,000 ரூபாய் இந்த கட்டளை பொறுத்த வரைக்கும் குயின் சைஸ் 5x6. இதுல கிங் சைஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு 18,000 ரூபாய். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம சேனல்ல வரவங்களுக்கு 14,000 ரூபாய் தரேன், இன்னும் 1,000 ரூபாய் கம்மி. தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி, 1 வீக் டைம் கொடுங்க அதிகபட்சம். முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க, ஏன்னா வீட்டுக்குன்னு எடுக்க போற கட்டல். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, டோட்டல் 10 இயர்ஸ் கொடுக்குற. மனுஷ பொறுத்த வரைக்கும் இந்த கட்டல் இருக்க பொறுத்த வரைக்கும் ஏன் மேக்கிங்ல ரெடியா, டிசைன் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஸ்டாக் இருக்கிறது அவைலபிள். இதுலயும் இந்த மாதிரி கட்டல் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த டிசைனை பாருங்க. ஓ இதுல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் ஊர்பட்டது இருக்கு. இங்க வந்து அடுத்து தாராளமா இது எல்லாம் பாலிஷ்க்கு போல, இன்னும் பாலிஷ் ஆகணும், இன்னாலும் டிசைன் பாத்துக்கோங்க. இன்னும் வாங்க, இதெல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸோட 14,000 கொடுக்குறீங்க. ஆமாங்க, இந்த மாதிரி கட்டல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குயின் சைஸ் போட்டு வச்சோம்னா 150 கிலோ. அதே இது கிங் சைஸ்ல போட்டோம்னா 200 கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கட்டலா இருந்தா 250ல 300 தொடும். இந்த மாதிரி கட்டல 300 கிலோ கிட்ட தொடும். நேர்ல வாங்க, அதுக்கு தான் நேர்ல வாங்க, நேர்ல வாங்க, நேர்ல வாங்கங்கறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ட பொறுத்த வரைக்கும் தப்பு சொல்லல, இந்த
ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் தேக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்படி அந்த தேக்கை தான் இறக்கி காட்டுங்களேன், பாத்திரலானா இது தேக்கே கிடையாது, ஒயிட் மரத்தால செய்யப்படுறது. அதாவது தேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் கொடுக்கணும், நம்ம ஒரு 50 வருஷம் வேல்யூங்காச்சும் கொடுக்கணும். என் ஃபேக்ட்ரி வீடியோ நீங்க செந்தூரோட ஃபேக்ட்ரி வீடியோல போய் பார்த்தா தேக்கு ஓனா நான் எடுத்து ஒரு 30-40 லட்சம் ரூபா செலவு பண்ணி தேக்கு ஃபேக்டரி வைக்கும்போது ஓன் மேனுஃபேக்சர் வச்சிருக்கேன் தேக்குக்கு. அது இல்லாம நம்மளோட வீடியோ கிளியர் லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன், அதை போய் நீங்க பாருங்க இது எப்படி மேக் பண்றாங்க. ஆனா இது டூப்ளிகேட், இதெல்லாம் டூப்ளிகேட். அக்காசியா மரம்னு ஒன்று இருக்கு, அதை தவறு சொல்ல வரும்ல, அது வந்து தேக்கு டஃப் கொடுக்கும். தேக்கும் தேக்கை பார்த்து அக்காசியை பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். தேக்கோட டூப்ளிகேட் இன்னும் ஒரு இதாக இருக்கும். நீங்க சொல்ல சொல்லதான் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்ன அக்காசியம்னா, அக்காசியான்னு சொல்லி சேல் பண்ணிட்டா பரவாயில்ல, அக்காசியை எடுத்து இதான் தேக்கு அப்படின்னு ப்ராடக்டா பார்க்கும்போது அது மிகப்பெரிய தவறுங்க. நான் இப்பயும் சொல்ற தவறுன்னு நான் சொல்றது, நம்ம கடையில வந்து நாங்களும் தேக்கு எடுத்தோம். நான் வந்து எதை எடுக்கணும் நான் சொல்றேன், என் கடைக்கு செந்தூர்ல ஈரோட்டுக்கு வந்தாலும் சரி, இது திருச்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் அது எந்த அளவுக்கு லைஃப் வருதுன்னு. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோங்கிறேன். வாங்க இந்த டிசைன் டிசைன்ங்கிறங்க எல்லாம் போட்டு வச்சு வச்சிருக்கேன், எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எத்தனை டிசைன்ஸ் இருக்கு பாருங்க, எல்லா டிசைன் கடல் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அங்க பாத்துறோம் இல்லையா அந்த ஒரு கட்டல், இதுதான் தேக்கு. இதுதான் ஒரிஜினல் தேக்கு. அப்படி பார்த்தோம்னா கீழேயும் ஃபுல்ல தேக்கு கொடுத்துறீங்க, நிக்கிற இடமும் தேக்கு. இத பொறுத்தவரைக்கும் தேக்கு, இந்த பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் அமையும்போது இப்ப பிரைஸ் சொல்லட்டுங்களா? தேக்கு மர கட்டல் குயின் சைஸ்னா 20,000 ரூபாய், கிங் சைஸ்னா 25,000 ரூபாய். இதுதான் ஒரிஜினல் ரேட், நிலம்பூர் தேக்கோட ஒரிஜினல் ரேட். இது ஒரிஜினல் ரேட்டுங்க. 20,000 ரூபாய் குயின் சைஸ் கட்டல் தர முடியாதுன்னா 1 லட்ச ரூபாய் பணம் நான் தரேன், 18,000 ரூபாய்க்கு தரேன். 18,000 ரூபாய்க்கு தேக்கு ஒரிஜினல். இதுல சேலஞ்ச் சொல்றேன், 18,000 ரூபாய்க்கு நிலம்பூர் தேக்கு நான் தரேன். யாராவது இந்த நிலம்பூர் தேக்கு 18,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது, இது டூப்ளிகேட் தான் அந்த பையன் பேசுறான். படுக்கிற முதற்கொண்டு பிளைவுட் நான் வைக்கல, தேக்கு வச்சிருக்கேன். கிங்க பொறுத்த வரைக்கும் 24,000 ரூபாய் கொடுங்க, குயினை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் கொடுங்க. இந்த பிளைவுட் தான் வரும், அதுல பாலிஷ் பண்ணிடுவோம். அது அதுக்கு நீங்க பார்த்தாவே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம், தேக்கு எது இதுன்னு. இருந்தாலும் அவங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாதுங்கிறதுனால சொல்றேன், தேக்கு டிசைன்லேயே கொடுப்போம். இதெல்லாம் 15,000 ரூபாய், நம்ம சேனல் பார்த்தா 14,000 ரூபாய். இந்த மாதிரி டிசைன் கூட நீங்க 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் 15,000 நம்பர் சேனலுக்கு 14,000 ரூபாய். அக்கா நீங்க ஒரு யூடியூபர் ஜென்ஸா இருந்திருந்தாங்கன்னா நான் தூக்க வச்சு காட்டியிருப்பேன், எல்லா யூடியூபருக்கு அதுதான். இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் அடிச்சுக்க முடியாது. ஸோ கட்டளை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு லிங்க் இல்லை என்னென்ன கட்டல் வகையெல்லாம் 150 கட்டல் இ
ஜனவரி 5-10 மிகப்பெரிய ஆஃபர் ஓபன் ஆக போகுது. கல்யாணம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பயப்படாம கல்யாணத்தை நீங்க ரெடி பண்ணுங்க, அவ்வளவு பெரிய ஆஃபரை இறக்குறேன். இந்த தமிழ்நாடுல இந்தியாலேயே அந்த ஆஃபரை நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இந்த டைம் நான் விட போறேன். என்னடா அப்படின்னு சேலஞ்ச் விடுறவங்களுக்கு அந்த வீடியோ பயங்கர கடுப்பா இருக்கும் சில பேருக்கு. இந்த பெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் மார்ட்னு சொல்லி இதுவும் என்னோட ப்ராடக்ட்ல ரெடி ஆயிருக்கு. செந்தூர் ஃபர்னிச்சர் எனக்கு ஒரு கஸ்டமரா இருந்து ஒரு 3 நாள் டிராவல் பண்ணி எனக்காக, அதாவது ஒரு 3 நாள் டைம் ஸ்பென்ற மாதிரி வந்தா என் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் பீரோ எப்படி மேக் பண்றோம், கட்டல் எப்படி மேக் பண்றோம், பெட்டு எப்படி மேக் பண்றோம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது நாம நேர்ல தாராளமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நாங்க இங்கேயே தான் வச்சிருக்கோம். இது ஸ்பிரிங் பெட், என்னோட ஸ்பிரிங் பெட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ஸ்பிரிங் பெட், அது பில்லோ டாப். அதாவது இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அடியில எல்லாம் கேப் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் தாங்குமா 250 கிலோ, ஏன்னா 3 பேர் தூங்கினோம்னா ஒரு 250-300 கிலோ படுக்கிற மாதிரி வரும். அது தாங்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதனால ஒரு 500-600 கிலோ தொங்க விடலாமா? பிளாட்ஃபார்ம்ல எந்த சவுண்ட் கேட்டுச்சு? என் ஸ்பிரிங் பெட் எங்க உடஞ்சிச்சு? உள்ள ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்கும் நம்மளுக்கு. அது போக ஃபுல் டிசைன்ஸ் இங்க கொடுத்துருப்போம். இங்க ஒரு ஸ்டோரேஜ்,
வெளியே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இது பட்டர்ஃபிளை, இது எல்லாமே லக்ஸரி கார்ட் தான். எதிர்பார்ப்பாங்க. இது சங்கிலிங்கா. இதை இதுல நான் என்ன கேட்கறேன், இந்த சங்கிலி ஆட்டி பாருங்களேன், இந்த உட்டை எப்படி மேக் பண்ணிருப்போம். இது உட்டு தேக்கு உட்டிலே பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ல சங்கிலி போட்டு இந்த மாதிரி போட்டு யூனிக்கா இருக்கு. இந்த மாதிரி இதுல என்னன்னாக்கா அலமாரி உட் இரும்புல கொடுப்பாங்க, அதுவும் தேக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்ல தான் கொடுத்திருக்காங்க, செம்மையா இருக்குங்க. ஓகே, இப்போ இதோட பிரைஸ் லிஸ்ட் கேட்டா 25 ரூபாய் இந்த பீஸ். 25 ரூபாய் ஏன்னா அது வந்து 2.5 ஃபீட், இது 4 அடி. தேக்கு மர பீரோ, இது ஒரு ஃபேக்டரி வீடியோல சொல்லியிருப்பான், இது எவ்வளவு அழகா மோல்டிங் எடுத்துட்டு வந்து மிஷின் கட் பண்ணாம இந்த அளவுக்கு லக்ஸரியா கொடுக்கிறது. இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நடுவுல, இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுல வந்துருது இல்லையா, டிரா பாருங்க. இது என்ன அகலம் வந்து எவ்வளவு வருங்க? இது 5 அடி வருங்க. 5 உயரம் வந்துட்டு அது 8 கிட்ட இருக்குங்க. இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வருங்க. இத பாருங்க நல்லா இருக்குங்க. ப்ளஸ் மிரரோட உங்களுக்கு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா. வேலைப்பாடு பாருங்க, அப்படியே நீட்டா அந்த டிசைன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி பீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 65,000 ரூபாய் 70,000 ரூபாய் கிட்ட வரும் இந்த மாதிரி ப்ராடக்ட். நான் வந்து போன ஃபேக்டரி வீடியோல 45 ரூபாய் சொல்லியிருப்பேன், 40 ரூபாய்க்கு தரேன் இந்த வருஷம் அப்படியே. வெறும் 40 ரூபாய்க்கு வெளியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா 70 ரூபாய். ஆமா வந்துடும். 65 ரூபாய் கிராசிங்க, நானே கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம இதுல பாக்குறவங்க எல்லாத்துக்குமே 40,000 ரூபாய். நானும் சில ஷோரூம்ஸ்ல பாத்திருக்கேன், 70 ரூபாய் தான் சொல்லுவாங்க. நீங்க 40,000 அப்படின்னா பாதிக்கு பாதி நமக்கு விலை கம்மியா வருது. ஆமாங்க, இலவச டெலிவரியோட பாத்தீங்கன்னா நம்ம கட்டல வந்து பீரோ பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அக்கா? சோஃபா பார்க்க போறோம். இப்போ எல்லாருமே மிடில் கிளாஸ் எல்லாருமே கேக்குறது எனக்கு ஒரு ரேட் கம்மியில ஒரு சோஃபா வேணும் அப்படிங்கறது. இதெல்லாம் 3 சீட் இருக்கு, இது பொறுத்த வரைக்கும் 6000 ரூபாய் கொடுக்குறேன். வெறும் 6000 ரூபாய் தரீங்களா? 3 சீட்ல நிறைய இருக்கு. இப்போ எல்லாருமே கேக்குறது இந்த பெஞ்ச் மாதிரி வேணும், அதுலயே தேக்குல வேணும், அதுலயே குஷன் வச்சு வேணும்ங்கறது இந்த மாதிரி மாடலுங்க. சோ தேக்குல உங்களுக்கு குஷன் வச்ச மாதிரி வரும், オリジナル தேக்குங்க. இந்த மாதிரி அக்காசி எல்லாம் இல்ல, オリジナル தேக்குல இதையும் தரேன். இதுல என்னென்ன கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். 8000 ரூபாய்க்கு தரேன்ங்க オリジナル தேக்கு. வெறும் 8000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா オリジナル தேக்கு 8000 ரூபாய். இது 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு தர முடியும், அது வேற மரத்துல தர முடியும். இது தேக்குன்னா இதுதான் தேக்கு. நான் சொல்றேன்ல ஒரே ஒரு சேலஞ்சுங்க, தேக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சா 1,00,000 ரூபாய் பணம் நான் கொடுக்குறேன். அடுத்து 3 சீட்லயே கொஞ்சம் லக்ஸரியா வேணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி லக்ஸரிக்கு உண்டான ரேட்டும் வரும் இல்லைங்களா. இதை பொறுத்த வரைக்கும் உட்காந்து பாருங்கக்கா எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு எடுத்தா இது ஓகேவா சாஞ்சு? இந்த அதாவது இதுல நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஸ்பேஸ் இன்னும் 6 அடி கம்மி பண்ணலாம், ரேட் எனக்கு கம்மியாகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்து 6,000 ரூபாய்க்கு 3 சீட் விட்டு 7,500 ரூபாய்க்கு இது தரேன். வெறும் 7,500 ரூபாய்க்கு 7,500 ரூபாய். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. நம்ம வாங்க அந்த அடுத்த கலர்ஸ்க்கு போலாம். இது வந்து 3 ஃபார்மா கொடுத்திருப்போம், சிங்கிள் ஃபார்ம்லயே லேயர் கொடுத்து ஸ்டோன் வைக்க சொல்லிருப்பாங்க. இது 7,500 இல்லைங்களா? ஆமாங்க 7,500. இது 7,500 ரூபாய். நீங்க நல்லா ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க, பொய் சொல்றதுக்கு நான் சொல்ல. இந்த மாதிரி லேயர் கொடுத்து என்கிட்ட வர சோஃபாஸ் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே, இது வெல்வெட்ல வந்தாதான் 8,000 ரூபாவா இருக்குமே தவிர்த்து, இந்த மாதிரி ஜூட் கிளாத்ல வந்துச்சுனாவே என்கிட்ட 7,500 தான். இப்போ இதெல்லாம் லக்ஸரிங்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் குஷன் கொடுத்து இதெல்லாம் லக்ஸரி. இதுல பொறுத்த வரைக்கும் கடைசி இதோட எண்டிங் ரேட் எல்லாம் சொல்றேன். இப்போ எல்லாருமே கேட்பாங்க லக்ஸரியிலே கொஞ்சம் எனக்கு கார்னர் சோஃபாஸ் அதெல்லாம் காட்டுங்கன்னு. இப்போ உண்மையா சொல்றேன்க்கா, இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஓடிடுச்சுங்கிறனால எதுவும் காட்ட முடியல. இங்க வரங்க எல்லாம் காலியாக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி மாடல்ஸ் கார்னர் சோஃபாஸ், இந்த மாதிரி ஹார்டின் போட்டதெல்லாம், இந்த மாதிரி ஹார்டின் போட்ட கார்னர் சோஃபாஸா இருக்கட்டும், அப்படியே உள்ள வாங்க பாருங்க ஹார்ட் போட்டெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கார்னர் சோஃபாஸா இருக்கட்டும்க்கா, இதுல எந்த கார்னர் சோஃபா எடுத்தாலும் இது கலரே டிஃபரெண்டா இருக்கு. உட்கார்ந்து பாருங்க, இந்த மாதிரி கார்னர் போட்டபலா இருக்குங்க. இந்த மாதிரி கார்னர் சோஃபா எந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கு? 25 ரூபாய்க்கு தரேன்க்கா. இந்த கார்னர் சோஃபா எது எடுத்தாலும் 25 ரூபாய். ஆனா இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பிரைஸ் ரேஞ்ச் என்ன பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கோம். அக்கா 3 சீட்னு பொறுத்த வரைக்கும் 6,000 7,500 அவ்வளவுதான்க்கா. கார்னர் சோஃபான்னு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பீஸை காட்டிட்டு நான் ரேட்டை சொல்லிடுறேன், அப்படியே இங்க
வாங்கலாம். ஒரே ஒரு ரேட்ட சொல்றேன், 16,000 ரூபாய். வெறும் 16,000 ரூபாய்க்கு இந்த கார்னர், இந்த கார்னர் தவிர்த்து எந்த கார்னர் எடுத்தாலும் 25. இது பேசிக் இருக்கிற பிளைன் கார்னர், இந்த மாதிரி மாடல். இதுல வந்து இது 16,000 ரூபாய்க்கு தரேன் அக்கா. நான் 17,000 ரூபாய்க்கு கம்மி எந்த யூடியூப்லயும் சொன்னது இல்ல. நம்ம யூடியூப் சேனல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. 16,000 ரூபாய்க்கு நான் இது தரேன். அதுல இந்த மாதிரி லக்ஸரி பில்லோஸ் எல்லாம் வச்சு, ஓகே, இந்த பில்லோஸோட குவாலிட்டி பாருங்க. ஒவ்வொரு மாடல் இருக்கு. இதெல்லாம் 2-door பேசிக்ல, ஓகேங்க. இந்த மாதிரி 2-door பேசிக்ஸ்ல இன்னைக்கு இதுதான் கரண்ட்ஸ்ல நிறைய போயிட்டு இருக்கிற மாடல் இதுதான். கலர்ஸ் காட்டுறேன், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நல்லாவே மூவிங் ஆகும். இத பொறுத்த வரைக்கும் 2-door ஒரு நம்மள்ட்ட எப்பவுமே பிடிச்ச டைலாக் ஒண்ணு இருக்கு. குவாலிட்டின்னு ஒண்ணு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் அடிக்கிறாரு. இந்த இதுல விரிசல் எங்க இருக்கு? ஒண்ணுமே ஆகாது. இத பொறுத்தருக்கு 7,000 ரூபாய்க்கு தரேன். நம்ம ஒரு தடவை இதுல பண்ணாலும் இதாயிரும். இங்க பாருங்க, டும்மு டும்மு டும்மு. 2-door வீரோ 7,000 ரூபாய்க்கு. இது 7,000 ரூபாய்க்கு தான் தரேன். 7,000 ரூபாய். இது அல்ட்ரா மோடும்பாங்க. ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி ஃபுல் டிசைன்ஸ்ல இருக்கும். இதுல வேணா உங்களுக்கு ஒரு டிசைன் வேணா எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாங்க. இந்த மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. தாராளமா பண்ணுவாங்க. இந்த டிசைன்ஸ் வேணா பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோ எங்களோட ஃபேக்டரியில இதுதான் இப்ப மேக் ஆகி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரா காட்டிடுறேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2-door அல்ட்ரா. இப்ப இந்த டிசைன்ஸ் நான் காட்டினேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்குற பீரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 9,000. டிசைன்ஸ் வந்து மாத்திரம் ரேட் மாறுங்களா? எதுக்குங்கா? இல்ல டிசைன்ஸ் மாத்திரம்னால எங்களுக்கு ஒர்க்கிங் சார்ஜ் நிறைய இருக்கு. பிளைனுக்கும் இந்த டிசைன் வந்திருக்கு பாருங்க, பூக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் உள்ள ஆப்ஷன்ஸ் ஸ்டைல் எல்லாமே மாத்துவோம். ஓகே, இதெல்லாம் அட்ஜஸ்டபிள். வேணா வச்சுக்கலாம், இல்லனா எடுத்துக்கலாம். கோட் மாட்டிக்கிறதுக்கு ஆங்கர் கொடுத்துருவோம். ஓ, இது வந்து வேணா நம்ம எடுத்துக்கலாம் இல்ல? ஆமா, வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். சோ இதல இன்னொரு டிராவையும் வரும். இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 8,500 ₹9 வரும். 8,500 குடுக்குறீங்க? 8,500 ₹9. ஏன் இந்த 9,000 ரூபாய் சொல்றேன்னா இன்னொரு டிரா வரும். ஓகே, ரெண்டு டிரா, இங்க ஒரு டிரா, இங்க ஒரு டிரா, இதே மாதிரி இன்னொன்னு வந்துரும். இல்ல இந்த மாதிரி ஒரு டிராவே போதுனா 8,500. இது 3-door போஸ்ட் ஆமீங்க. இது இந்த மாதிரி. ஆமாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 350 கிலோ வரும். தூக்க 10 பேர் வேணும். 350 கிலோ வருங்களா? ஆமா. இந்த இது ஓபன் பண்ணி இது என்ன அகல வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 54 இன்ச் வரும். 54 4.5 4.5 அடி கிட்ட மேல வரும். நம்மளுக்கு 4.5 அடி கிட்ட மேல வரும். வாங்க, அடுத்து இதுல என்னென்ன இருக்குங்க? இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் லக்ஸரி டிவி ஸ்டாண்டுங்க. இதெல்லாம் லக்ஸரி டிவி ஸ்டாண்ட். இதெல்லாம் புக்கிங் ஆயிரும். நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும், டைல்ஸ் கேட்ட இதெல்லாம் டைல்ஸ் கலர் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோனாலும் நாங்க ரெடி பண்ணி தருவோம். டிசைன்ஸ் ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருப்போம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு புக்கிங் ஆன பீஸ். ஓகே, புக் பண்ணிட்டாங்க, ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இது வந்து ஃபுல் நீங்க எல்லா இதுலயுமே குவாலிட்டி எதுவுமே உங்களுக்கு ஆகாது சுத்தமா. இது 15,000 ரூபாய். இதெல்லாம் டிவி ஸ்டாண்ட். இதுலயும் வந்து இந்த 3-door, இந்த 3-door எல்லாம் பாருங்கக்கா. இதெல்லாம் அல்ட்ரா மோடு. நான் டிசைன் காமிச்சேன்ல மொபைல்ல, அந்த மாதிரி கலர்ஸ். ஓகே, இந்த மாதிரி இது. ஓ, இந்த ஃபினிஷிங் பாருங்க, நல்லா இந்த பார்டர் கிளியரா தெரியுது. இந்த பார்டர் பாருங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து கேப்பாங்க 2-door. ஓகே, எனக்கு இங்க சைடுல டிரெஸ்ஸிங் மாதிரி வேணும்னு. அதுல ரெடி பண்றதா இதெல்லாம். எங்களை பொறுத்த வரைக்கும் பீரோஸ் பாருங்க உள்ள எத்தனை இருக்குன்னு. அப்படின்னு இதுலயே வுட்டன் பினிஷிங் வரும்களா? இந்த இந்த எல்லாம் நீங்க பாட்டுக்கு பாருங்க, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்புங்கக்கா. இதுல 7,000 ரூபாய்க்கா. நல்லா இருக்குங்க, வுட்டன் பினிஷா இருக்கு பாருங்க. டைல்ஸ் மாதிரியா இருக்கும் உள்ள பினிஷிங் வந்து. அப்படியே டைல்ஸ் உள்ள டைல்ஸ் வரீங்க, இங்க பாருங்க. 7,000 ரூபாய். செமையா இருக்குங்க. 7,000 ரூபாய். நல்லா இருக்கு. ஆமாங்கா. சோ இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. இருக்கு பாத்துட்டு பிரைஸ் கூட பார்க்க மாட்டாங்க, கலெக்ஷன்ஸ் பார்த்து தூக்கிட்டு போயிருவாங்க. இதெல்லாம் வுட். ஓ, வுட்ங்களா? தேக்கு மாதிரியே வரும், ஆனா பிளைவுட். ஓ, பிளைவுட். அந்த கிரெயின்ஸ் அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரியே எதிர்பார்ப்பாங்க தேக்குன்னு சொல்றதுக்கு. அப்புறம் மைல் கலரும்பாங்கக்கா. ஆ, இதெல்லாம் வீட்ல வைக்கும்போது லைட்டிங் ஆப்போசிட் லைட்டிங் அடிக்கும்போது ஃபுல்லா மினுக்கும், ஃபுல்லா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இது போஸ்ட் ஃபார்மிங்கா. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், 3-door பேசிக். இந்த இங்க பாருங்க, இது 3-door பேசிக் பீரோ. 10,000 ரூபாய்க்கு தரேன். 10,000 ரூபாய்க்கு தரங்களா? ஆமா. அது 3-door. ஆமாங்க. எங்க 2-doorே 10,000 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. 3-door 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு தராங்க. 3-door 10,000 ரூபாய். இதெல்லாம் 2,300 ரூபாய்க்கிட்ட வரும். ஒரு சேரோட 2,300 ரூபாய். ஒரு சேரும் கொடுத்துருவீங்க? சேர், இதுக்கு சேர் வந்துரும். இந்த மாதிரி இதெல்லாம் மகாராஜா டைப். இதே மாதிரி இங்க ஒரு லக்ஸரிஸா இருக்கு. லக்ஸரிஸா இந்த மாதிரி இதெல்லாம் டைல்ஸ் மாடல்ல வரும். உங்களுக்கு இங்க கிளாஸ் கொடுத்துருக்கீங்க? ஆமா, பூ டிசைன் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துரும். உள்ள பாருங்க ஆப்ஷன்ஸ். இது கொஞ்சம் புதுசா இருக்கு. இங்க டிரா வந்துரும். ஓகே, இங்க ஒரு ஆப்ஷன்ஸ்
வந்துடும். இந்த மாதிரி எடுக்கும் போது ரேட்டை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு பிரிச்சு சொல்றதோட என்ன 2,300 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 8,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் 8,000 ரூபாய் கம்மி தான். அதாவது நான் உங்களுக்கு புரியறதுனால ஒன்று சொல்லிடுறேன், என்கிட்ட வந்து 2,300 ரூபாய்ல இருந்து 8,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளே இல்லை. இதெல்லாம் ஸ்டாண்டிங் ட்ரெஸ்ஸிங் பாங்க, இங்க லைட்டிங் நாங்கள் செட் பண்ணிடுவோம், இங்க ஒரு சேர் ஒன்று கொடுத்துருவோம் அடிஷ்னலா, இது ஒரு இங்க ஒரு டிராவு, இங்க ஒரு கபோர்டு, இந்த மேக்கப் இதெல்லாம் வச்சுக்கிறவங்க பியூட்டி பார்லர் வைக்கிறவங்க இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இன்னும் கிளாஸ் பெருசாவே நாங்கள் போட்டு தருவோம், இது அளவெடுத்து செஞ்சது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை, இந்த மாதிரி இருக்கு. நீங்க லைட் செட்டிங் வந்து இது 7,500 அந்த மாதிரி கொடுப்போம் அக்கா. இதெல்லாம் 7,500 ரூபாய்க்கு. ஆனா ஸ்டீல் பீரோஸ்ல வந்து என்ன பிரைஸ்? ஸ்டீல்ஸ் பீரோ பொறுத்த வரைக்கும் பிளைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,700 ரூபாய், இது மாதிரி எடுத்துட்டா 6,500 ரூபாய். எங்க இது மாதிரி 11,000 எடுத்துக்கிறேங்க வெறும் 7,500 ரூபாய் இதுக்கு வந்து நாலு சேர் வந்துடும். இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேர்ஸ் இதே கலருக்கு வரும். நான் கலர் எல்லாம் உள்ள இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சேர்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரோஸ் வுட், டீ வுட், இந்த மாதிரி சேர்ஸ் வரும். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா 6,000 ரூபாய் கா செட் அப்படியே. அப்ப வந்து காம்போஸ் பத்த நான் வந்து வந்தேன். एक्चुअली இப்ப நமக்கு காம்போஸ் மாதிரி என்ன இருக்கு? காம்போ பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 8,000 ரூபாய் காம்போல இருந்து 1,50,000 ரூபாய் காம்போ, தேக்கு காம்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா காட்டி இருக்கோம் நம்மளுக்கு. இப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்கறதே இவ்வளவு மினிட் ஆயிருச்சு. இந்த தேக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காம்போ நீங்க விட்டுருங்க. இப்ப நான் ரீட்டைல சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை எடுத்துக்கோங்க. காம்போஸ் பொறுத்த வரைக்கும் செந்தூர் பர்னிச்சர்னாவே வரும், அதுலயே நீங்க போய் பாருங்க. இவ்வாறு ஆகஸ்ட் 5-10 மிகப்பெரிய ஒரு ஆஃபர் விட போறேன். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே பயமுடுத்துற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்போ சீர்வரிசை ஏதாவது வைக்கணும், நீங்க தாராளமா தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நான் சீர்வரிசை இறக்குறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வருது. நம்ம யூடியூப்ல ரிவீல் பண்ணிருக்காரு இந்த மாதிரி காம்போ கொண்டு வராருன்னு. 5-10 உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், நீங்களே பாருங்க. ஒர்த்தா இருக்கா இல்லையாங்கிறது நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு இதா பார்க்க வந்தீங்க, நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டா இதெல்லாம் உண்மையான பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு கேட்டபோது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம யூடியூப் உங்க பேரை சொல்லி வரவங்க எல்லாத்துக்கும் இன்னும் கூட நான் ரேட் கம்மி பண்ணி தரேன். அதான் நான் எல்லாத்துலயும் சொன்னதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஆஃபர் பிரைஸும் பிளஸ் வந்து நமக்கு நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து சார் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து காம்போஸ்க்கும் தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா இப்போ வந்து என்ன மாதிரி பிளேஸ் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது? இப்போ இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலத்தில் ஒருத்தர் புக் பண்ணிட்டாருன்னா மேக்ஸிமம் 2 நாள் கேட்போம். ஓகே, ஃப்ரீ டெலிவரி. ஓகே, வீட்டுக்கே போய் நாங்களே இறக்கி விட்ருவோம். 5,000 ரூபாய் நாங்களே போய் இறக்கி. நம்ம என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி கொடுப்போம்? டிரான்ஸ்போர்ட் வீட்டுக்கே ஆட்டோ போயிடும். இங்க ஆட்டோ மொத்தம் நாங்கள் வந்து 35 ஆட்டோ வச்சிருக்கோம் செந்தூர் ஃபர்னிச்சர். இங்கிருந்து நேர் கஸ்டமர் வீட்டுக்கு போச்சுன்னா அங்கே இறக்கி எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். சொந்த ஆட்டோவில் ஃப்ரீ டெலிவரி. அப்பதான் பொழப்பு பார்க்க முடியும். 35 ஆட்டோ செந்தூர் ஃபர்னிச்சர் பேர்ல தான் இருக்கு. அவங்க டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பவே மாட்டோம். என்கிட்ட இருக்கிற ஒரு குத்துவலை கூட நான் பஸ்ல வைக்க மாட்டேன். எல்லாமே ஆட்டோல போகும்போதே எல்லாமே கொடுத்துருவோம். எனக்கு ஒரு 2 டேஸ் சேலம் இந்த மாதிரி 1 ஹவர் திருச்சி தஞ்சாவூர் அந்த சைடுனா திருச்சி பிரான்ச்ல போவாங்க. 1 ஹவர் அதாவது 2 டேஸ் 3 டேஸ்ல கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு ராமேஸ்வரம் இல்ல கன்னியாகுமரி இந்த மாதிரி கேரளா கர்நாடகான்னு வரும்போது அதிகபட்சம் 7 நாள் டைம் கேட்பேன். அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு, அதாவது நம்ம பெரிய பெரிய ஆன்லைன் பிசினஸ்க்கெல்லாம் டைம் கொடுக்குறோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் நேர்லயே வந்து இறக்கி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். ஓகே, இப்போ நேர்ல வந்து வர முடியாதவங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஆன்லைன்லயே வந்துட்டு நீங்க தாராளமா பண்ணுவாங்க. தாராளமா என்னன்னா ஒருத்தர் இப்ப டிவி ஸ்டாண்ட் பாத்துருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க வீட்டுக்குள்ள போகாது, அது தெரியாம ஆர்டர் போட்டு எடுத்து வச்சிருவாங்க. உள்ள போல எல்லாம் அசம்பிள் பண்ணி பிரிச்சு அந்த வீட்டுல நம்ம பாக்குறதுக்கு இங்க இருந்து 4 பேர் போகணும். அப்ப எனக்கு இது ஆகாத வேலை, அதனாலதான் நேர்ல வாங்க, அளவு எடுத்துட்டு வாங்க, நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுங்க. சோ சப்போஸ் நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சைஸஸ் வந்து கரெக்டா எடுத்து மெஷர் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு ஃபிட் பண்ற மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட வந்து எல்லா கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறேன். சோ மறக்காம வந்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன காம்போசிட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன், அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.